அலாவின் நல்லடியார்களே, கடந்த சில வாரங்களாக அல்லாஹ்வுடைய தூதர்களாக அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு சில சமயங்களில் சில அற்புதங்கள் வழங்கப்பட்டாலும் அவருடைய வாழ்க்கை முழுவதும் மனிதர்களாகத்தான் இருந்தார்கள், மனித சக்திக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கவில்லை என்பது குறித்து பல சான்றுகளை நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம். இப்போது நபிமார்கள் அல்லாத பெரியார்கள் மகான்கள் அவர்களும் அற்புதம் செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை, தவறான நம்பிக்கை அதிகமான மக்களிடத்தில் இருக்கிறது. நபிமார்கள் மாத்திரம்தான் அற்புதம் செய்ய முடியுமே தவிர மற்றவர்கள் அற்புதங்கள் செய்ய இயலாது என்பதை அந்த தொடரில் நம்ம விளக்கிட்டோம். எந்த ஒரு தூதராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அற்புதம் செய்ய முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். தூதர்களுக்கு தான் அல்லாஹ்வோட தொடர்பு இருக்கும், அனுமதி வாங்க முடியும். இறை தூதர்கள் அல்லாதவர்களுக்கு வந்து அல்லாஹ்வோட எந்த தொடர்பும் கிடையாது, வஹி தொடர்பு கிடையாது, அவங்களுக்கு அனுமதி வாங்கவும் முடியாது, அற்புதம் செய்ய முடியாது என்பதையெல்லாம் முன்னாடியே நம்ம விளக்கிட்டோம். இருந்தாலும் அவுலியாக்கள் மகான்கள்னு சில பேர் இருக்கிறாங்க, அவங்க அற்புதம் செய்வாங்க என்று சொல்லக்கூடியவர்கள் சில ஆதாரங்களை காட்டுவார்கள், சில சம்பவங்களை எடுத்து காட்டுவார்கள், இதெல்லாம் அற்புதம் செய்வார்கள் என்பதற்கு சான்று என்று சொல்வார்கள். அதில் முக்கியமான ஒரு ஆதாரம் என்னவென்று சொன்னால், புகாரியில் 6502 ஹதீஸ் ஒரு இடம்பெற்றிருக்கிறது. அந்த ஹதீஸை வைத்து பெரியார்கள் மகான்கள் எல்லாம் அற்புதம் செய்வார்கள் என்று வாதிடுவார்கள். அந்த ஹதீஸ் என்னவென்று சொன்னால், அல்லாஹு சொல்வதாக அந்த ஹதீஸ் இருக்கிறது, ஹதீஸை குதுசிமாங்கல்ல, அல்லாஹு சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அந்த ஹதீஸில் இருக்கிறது. எப்படி இருக்குன்னு கேட்டால், மன் ஆதாலி வலியன், எனது நேசரை யாராவது பகைத்து கொண்டார், அல்லாஹ் சொல்கிறான், எனது வழியை நேசரை யாராவது பகைத்து கொண்டார்களே ஆனால் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்பி, அவருக்கு எதிராக நான் போர் பிரகடனம் செய்கிறேன் இப்படின்னு அந்த ஹதீஸ் ஆரம்பிக்கிறது. என்னுடைய அவுளியான் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட யாராவது பகைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எதிராக நான் போர் பிரகடனம் செய்வேன். அதே மாதிரி அடுத்த தொடர்ச்சியாக வருகிறது, ஒமா தகர்ரப இலை அப்தி பிஷையின் அகப இலையே மின் மஃப்தரத்து அழகி, எந்த ஒரு அடியானும் நான் அவனுக்கு கடமையாக்கிய வணக்கங்கள் மூலமாகத்தான் என்னை நெருங்க முடியும், பிறகு வந்து நஃபிலான வணக்கங்கள் மூலமாக மேலும் மேலும் என்னை அந்த அடியான் நெருங்குவான். அப்படி நெருங்கி விட்டான் என்று சொன்னால் நான் அவனை விரும்பி விடுவேன். அவனை நான் விரும்பி விட்டால், இதான் முக்கியமாக அவங்க சொல்லக்கூடிய ஆதாரம், நான் விரும்பி விட்டால் குன்து சமாக உள்ளது யஸ்மௌபிஹி, அவன் கேட்குற காதாக நான் ஆகிவிடுவேன். ஓ பசரஹு உள்ளது யுபுசிர்பிஹி, பார்க்கிற கண்ணாக அவன் கண்ணு வந்து அவன் கண்ணுகிட என் கண்ணு, அவனுடைய கண்ணாக நான் ஆகிவிடுவேன். ஓ எதகுள்ளத்து எபுதுஷிபிகா, அவன் பிடிக்கிற கையாக நான் மாறிவிடுவேன். ஓ ரிஜிலகுள்ளத்து எம்சிபிகா, அவன் நடக்கிற காலாக நான் மாறிவிடுவேன். என்னுடைய என்னுடைய அவுளியாக ஒருத்தர் இருந்தார்னு சொன்னால் அவரை நான் நேசிச்சிருவேன், நல்லா சொல்கிறான், நேசித்து விட்டால் அவருடைய கண்ணாக நான் ஆகிடுவேன், அவருடைய கையாக நான் ஆகிவிடுவேன், அவருடைய காலாக நான் ஆகிவிடுவேன் அப்படின்னு சொல்கிற இந்த வாசகம் அல்லாவே அவராக மாறிடுற மாதிரி இருக்குது. அந்த அவுளியான்னு சொல்லக்கூடிய என்னமாயிடறாருன்னு கேட்டால் அல்லவாயிடுறார், அவருடைய கை வந்து அல்லாவுடைய கை தான். ஒரு அவுளியாவுடைய கை அல்லாவுடைய கைன்னா என்ன, என்ன வேணாலும் செய்ய முடியும். அவருடைய பார்வை அல்லாவுடைய பார்வைன்னா நம்ம பார்வை மாதிரி பார்க்க மாட்டார், அல்லாஹ் பார்க்குற மாதிரி பார்ப்பார். அவருடைய செவி அல்லாவுடைய செவியாயிரும் என்று சொன்னால் நம்ம கேட்குற மாதிரி அவர் கேட்க மாட்டார், நல்லா கேட்குற மாதிரி கேட்பார் அப்படிங்கிற கருத்து அந்த ஹதி அப்படி இருக்குது. கருத்தெல்லாம் தெளிவாகவே அப்படி வாசகம் இருக்கிறது. அதுக்கடுத்து தொடர்ச்சியால் வருகிறது, ஒயின் சாலனி லவுத்து என்னஹு, என்னிடத்தில் அவர் எதாவது கேட்பார் என்று சொன்னால் நான் அவருக்கு வழங்கி விடுவேன், வாயை திறந்து கேட்டால் உடனே கொடுத்துருவேன். ஒளை நிஸ்தாதனி இல்லை ஒழி தன்னகு, என்னிடத்தில் அவர் பாதுகாப்பு தேடுவாரையானால் நான் அவரை பாதுகாப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்வதாக அந்த ஹதீஸ் வருகிறது. அதே மாதிரி வந்து என்னுடைய அடியான் வந்து அந்த நல்லடியார் வந்து என்ன செய்கிறார்னு கேட்டால் மரணிப்பதை வெறுக்குகிறார், நானும் அவருடைய வெறுப்புக்கு தகுந்தவாறு நடந்த சாவமாட்டான்னு அர்த்தம் வருது. நான் அவருடைய வெறுப்புக்கு தகுந்தவாறு என்ன செய்கிறேன், எக்ரோகுல் மௌத்த, அவர் மூத்தை வந்த ஒரு ஒருத்தன் வந்து வாழத்தானே விரும்புவான், அவுளியாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வாழணும்னு ஆசைப்படுவாங்க. அவர்கள் வாழ்வதற்கு ஆசைப்படுகிறார்கள், மூத்தை வெறுக்குகிறார்கள், நான் அவருக்கு கஷ்டம் கொடுக்க நான் விரும்ப மாட்டேன்,
அதை சாவடிக்க மாட்டேன்னு அர்த்தம். அவர் மூத்த விரும்பாத காரணத்தினால நானும் அவருடைய விருப்பத்துக்கு மாற்றமாக ஒன்றும் செய்வதில்லை. இவ்வளோ விஷயங்களும் இந்த 6502 ஹதீஸில் இருக்கிறது. இது புகாரியில் இருந்தால் கூட இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளுக்கும் பல திருக்குரானுடைய வசனங்களுக்கும் இது முரண்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. இந்த அடிப்படையை வழங்கி கொண்டார்களே ஆனால் இது கட்டுக்கதை என்று தான் சொல்வார்களே தவிர இதை ஹதீஸ் என்று சொல்ல முடியாது. ஏன் ஹதீஸ் என்று சொல்ல முடியாது என்று கேட்டால், அதில் உள்ள ஒவ்வொரு வாசகத்தையும் நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன வருது என்று கேட்டால், எனது நேசரை யாராவது பகைத்து கொண்டால் நான் வந்து அவருக்கு எதிராக போர் செய்வேன். அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நேசரை பகைக்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய நேசரை பகைக்கக்கூடாது என்று அந்த ஹதீஸ் சொல்கிறது. நேசரை பகைக்கக்கூடாது என்று சொன்னால் நேசரை எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிச்சா தானே பகைக்க முடியும். ஒருத்தர் இறை நேசர்ன்னு நமக்கு தெரிஞ்சால் தான், ஓ இவர் நேசர், இவரை நம்ம பகைக்கக்கூடாது, இவர் நேசர் இல்லை, இவரை நம்ம பகைக்கலாம் அப்படின்னு முடிவெடுப்பதாக இருந்தால், ஃபஸ்ட்டு நமக்கு என்ன நாலேஜ் இருக்குன்னு அல்லாஹ் சொல்லி தந்திருக்கேன்னு, இவங்க இவங்களெல்லாம் இறை நேசர்கள்னு சொல்லி தந்திருக்கணும். அப்படி சொல்லி தந்தால் தான் அம்மாடி அவர் நேசர், அவர்கிட்ட ஒம்பு வச்சுக்கிறக்கூடாது, அந்த நேசரை பகைக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியும். அல்லாஹ் சொல்வதாக இங்கே சொல்லப்படுகிறது. அல்லாஹ் வந்து நேசரை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை நம்ம கற்றுத்தரவே இல்லை. நேசர்களை இவர் தான் இறை நேசர்ந்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையை அல்லாஹ் கட்டித்தரவே இல்லை. நேசரை பற்றி அல்லாஹ் என்ன மாதிரி நம்ம கற்றுத்தருகிறான் என்று சொன்னால், அல்லதீன் ஆமனும் ஓ காணும் எத்தக்கும். இறை நேசர்கள் என்றால் யார்? அலா இன்ன ஒளியா அல்லாஹிலா ஹவுஃபுன் அலைஹிம் அலாஹும் யசனும். இறைவனுடைய நேசர்களுக்கு கவலையும் இல்லை பயமும் இல்லை என்று சொல்லிவிட்டு நேசர்கள்னா யார் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன் ஆமனும் அவங்க நம்பிக்கை கொண்டிருப்பார்கள், ஓ காணும் எத்தக்கும் இறை எச்சம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அவங்கள்ட்ட ஈமானும் இருக்கும் தக்வாவும் இருக்கும், இறை நம்பிக்கையும் இருக்கும் இறை அச்சமும் இருக்கும் அப்படின்னு 10வது சூராவில் 63வது வசனத்தில் சொல்கிறான். அப்போ ஒருத்தர்கிட்ட தக்குவா இருக்குது என்பது வந்து வெளியே தெரிகிற அடையாளமா? ஒரு அவுளியாவுக்கு அடையாளம் சொல்வதாக இருந்தால் அவருடைய கண் இந்த மாதிரி இருக்கும், மூக்கு இந்த மாதிரி இருக்குன்னு இப்படி சொன்னால் வெளியே பார்த்து நம்ம கண்டுபிடிச்சி போடலாம். இது என்ன மாதிரி அடையாளமாக இருக்கிறது? உள்ளத்தில் உள்ள அடையாளமாக இருக்கிறது. இறை நேசர்கண்டா யாருன்னு கேட்டால் அவங்க உள்ளத்தில் தக்குவா இருக்கும். உள்ளத்தில் உள்ளதை யாருக்கும் அறிய முடியுமா? ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் உள்ளதை இன்னொரு மனிதன் அறிய முடியாது. தாயுடைய உள்ளத்தில் உள்ளதை மகன் கூட அறிய முடியாது. மகன் என்ன நினைக்கிறான்னு தாய்க்கு கண்டுபிடிக்க முடியாது. கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒருத்தர் ஒருத்தர் எப்படி நினைக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. எவ்வளோ நெருங்கிய நண்பராக இருந்தாலும் அவர்கள் மனசில் என்ன வச்சுருக்கிறாங்க என்று அறிய முடியாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு அல்லாவை ஒருத்தர் நேசிக்கிறார், அல்லாவுடைய அச்சம் அவர் உள்ளத்தில் இருக்குது என்று அறிந்து கொள்வதாக இருந்தால் அந்த வழியை எல்லாம் நமக்கு காட்டி தந்திருந்தால் தான், ஆஹா இவரெல்லாம் அவுளியா, இவற்றை நம்ம ஒம்பு வச்சுக்கிற கூடாதுன்னு முடிவெடுக்க முடியும். ஆனால் யார் என் நேசரை பகைத்து கொள்கிறாரோ அவருக்கு எதிராக யுத்தம் செய்வேன் என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது. ஆனால் நேசர் யாருன்னு நமக்கு சொல்லித்தரப்படவே இல்லை. சொல்லித்தரா ஒன்று எப்படி எல்லாம் வந்து கண்டிப்பான்? சொல்லித்தரவே இல்லை. யார் அவுளியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இல்லையே. இன்னும் சொல்லப்போனால் உஸ்மான் இப்னு மலூன் என்ற இதெல்லாம் முந்தைய உங்களுக்கு சொன்ன சம்பவங்கள் தான் துணுக்காக உங்களுக்கு எடுத்துக்காட்டுறேன். உஸ்மான் இப்னு மலூன் என்ற ஆரம்ப காலத்து சஹாபி, துவக்கத்தில் இஸ்லாத்தில் ஏற்ற ஒரு சஹாபி, ஹிஜ்ரத் பண்ணி வந்த ஒரு சஹாபி, மதீனாவில் வந்து அவர் இறந்துட்டார். இறந்த உடனே உம்முல் அலாங்கிறவங்க வீட்டில் அவர் தங்க வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு முஹாஜரையும் ஒரு அன்சாரி வீட்டில் ஜாயிண்ட் ஆகி விட்டுருந்தாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும்போது அவர் இறந்துடுறார். இறந்த உடனே அந்த அம்மா இருக்காங்கல்ல அவங்க சொல்லுவாங்க, இப்போ ஷஹாதத்தை அழைக்க லக்கது அக்கிரமக்கல்லா, அவர் இறந்து கிடக்கிறார், ரசூல்லாம் வந்துட்டாங்க. இப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான் என்பதுக்கு நானே சாட்சி அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இது ரசூல்லாவுடைய காதில் விழுந்தவொன்னு சொல்கிறாங்க, இப்படி சொல்லாது, ஒமா யுதிரிக்க அன்னல்லாஹ கதை அக்கிரமஹு, அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று உனக்கு எப்படி தெரியும்? அவர் நல்லவராக இருந்தார், நான் பார்த்தவரைக்கும் நல்லவராக தான் இருந்தார். அவர் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான் என்ற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ரசூல்லா வந்து கண்டிக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இனிமேல் நான் யாரும் இந்த மாதிரி சொல்ல மாட்டேன். அப்போ உஸ்மான் இப்னு மலூன் என்ற ஆரம்பகால முஹாஜிர் சஹாபி, அவர் வெளிப்படையான செயலை வச்சு பார்த்தா அவர் நல்லடியார் என்று அந்த அம்மாவுக்கு தெரிகிறது. இவர் எல்லாம் கண்ணியப்படுத்துவான் என்றவங்க நம்புகிறார்கள். இது நீ சொல்லாத, உனக்கு எப்படி தெரியும்? இவரையே இறை நேசர்னு கண்டுபிடிக்க முடியலை. அதோடு ரசூலுல்லா சொல்கிறாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன், எனக்கு அல்லாஹ் என்ன செய்வான்னு தெரியாது. இந்த ஹதீஸில் தொடர்ச்சியாக வரும், நான் அல்லாஹ்வின் ரசூலாக இருக்கிறேன், மாதிரி மா யுஃபாலு பி, எனக்கு அல்லாஹ் என்ன செய்வான் என்று எனக்கு தெரியாது,
நீ வந்து அவர் அவர் நல்லடியார்னு இப்படி சொல்கிற, அவர் நல்லடியாராக இருக்கலாம் என்று நம்ம ஆசைப்படுவோம், அல்லாவிடத்தில் நம்ம துவா செய்வோம், ஆனால் நல்லடியார்னு முடிவு செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கிறாங்க. இந்த சம்பவம் புகாரில் 1243, 2687, 3929, 7003 இதிலெல்லாம் என்ன வருதுன்னு கேட்டால், ஒரு மிகச்சிறந்த ஒரு சஹாபி வந்து அல்லாஹ்வுடைய நேசர் என்று இன்னொரு சஹாபி சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கண்டிக்காத சொல்லாத, அது நீ முடிவெடுக்க முடியாது. அப்போ என்ன விளங்குது, இறை நேசரை கண்டுபிடிக்க இயலான்னு விளங்குது. இறை நேசரை கண்டுபிடிக்க இயலாதுன்னு சொன்னால் அப்போ இறை நேசரை பகைத்தல் என்பதோ நேசித்தல் என்பதோ எப்படி வரும், நம்ம கண்டுபிடிக்க முடியாத. ஒருத்தர் அல்லாஹ்வுடைய நேசரா என்பதற்கு எந்த ஒரு வெளிப்படையான ஒரு அடையாளமும் சொல்லித்தரப்படவில்லை. உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான் சொல்லித்தரப்படுகிறது, அது ரப்புக்கு மட்டும்தான் தெரியும். உள்ளத்தில் நேசம் இருக்குதா என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியுமே தவிர எந்த மனிதனாலும் கண்டுபிடிக்க முடியாது, மறுமையில் தான் தெரியும். இப்படிங்கிறதுனால அந்த விஷயம் அடிபட்டு போயிடுது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்னிடத்தில் நீங்கள் வழக்கு கொண்டு வர்றீங்க, வழக்கு கொண்டு வரும்போது ஒருத்தர் நல்ல திறமையாக வாதிடுறவராக இருக்கிறாரு, ஒருத்தர் திறமையற்றவராக இருக்கிறாரு, நான் என்ன செய்வேன், திறமையாக வாதிடுறவருக்கு சாதகமாக தீர்ப்பளிச்சிடுவேன், தப்பாக கூட இருந்துடும், அவர் சொல்கிறது தான் கரெக்ட் என்று நான் நினைத்து தவறாக தீர்ப்பளித்து விடுவேன். அப்படி என்னிடத்தில் தவறான தீர்ப்பு பெற்றீங்க என்று சொன்னால் நரக நெருப்பைத்தான் என்னிடத்தில் பெற்றுக்கொள்கிறீர்கள், கவனமாக இருந்து கொள்ளுங்க, என்னை ஏமாத்திராதீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்னக்கும் தக்தசிமுன் அகிலைய, என்னிடத்தில் நீங்கள் வழக்கு கொண்டு வருகிறீர்கள், உள்ள அல்ல பாலக்கும் அல்லாஹ் நபி ஹுஜ்ஜத்தை மிம்பாதின், சிலர் சிலரை விட வாத திறமையில் மிஞ்சியவராக இருப்பீர்கள், அதை வைத்து நான் தீர்ப்பளித்து விடுவேன். அப்படி தீர்ப்பளித்தால் கெட்டவனை நல்லவன்றுவேன், நல்லவனை கெட்டவன்றுவேன். யார் அதுக்கு பொருளுக்கு சொந்தக்காரனோ அவன் சொந்தக்காரன் இல்லைன்றுவேன். யார் சொந்தக்காரனாக இல்லாமல் இருக்கிறானோ அவன் தான் சொந்தக்காரன் சொல்லிடுவேன், தப்பாக தீர்ப்பளிச்சிருவேன். ஏன், இந்த வெளிப்படையான வாதங்களை வச்சு தான் முடிவெடுக்க முடியும். மனசில் உள்ளது எனக்கு தெரியாது, உள்ரங்கம் எனக்கு விளங்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியில் 2680, 6967, 7169 இந்த ஹதீஸ்லாம் வருது. அப்போ இதில் என்ன விளங்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கே வந்து இந்த சொத்து என்னுடையதுன்னு ரெண்டு பேர் வர்றாங்க, இதில் எவன் நல்லவன் எவன் கெட்டவன்னு தெரியல. ரசூல்லா ஒரு சொத்து எனக்குத்தான் எனக்குத்தான் என்று ரெண்டு பேர் வாதிடுகிறார்கள், அந்த ரெண்டு பேரில் யார் கூறியது எனக்கு தெரியாது. நீங்கள் வாதத்தை வச்சு நான் என்ன செய்வேன், நல்லா வாதிட்டார்னு சொன்னால் அவருக்குரியது நான் சொல்லிடுவேன். நல்லா வாதிட தெரியாதவர் தான் உண்மையில் சொந்தக்காரர் இருப்பார், ஆனால் அது எனக்கு தெரியாது, நான் தப்பான தீர்ப்பளிப்பேங்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தன்னிடத்தில் வழக்கு கொண்டு வர்ற ரெண்டு பேரில் யார் நல்லவர் யார் கெட்டவர்னு தெரியலைன்னு சொன்னால் நம்ம எப்படி போய் அவ்வளியாக கண்டுபிடிக்கிறது. அந்த ஹதீஸ் துவக்கமே என்னவாக இருக்குது, இஸ்லாமிய அடிப்படையெல்லாம் தகர்க்கிற மாதிரி இருக்குது. அவ்வளியாக்களை கண்டுபிடிக்கலாங்கிற மாதிரி, கண்டுபிடிக்க இயலாதுன்னு இஸ்லாம் வந்து பல இடங்களில் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது. அதே மாதிரி வந்து ஒரு கூட்டத்தார் வந்து என்ன செஞ்சாங்க, நாலு கூட்டத்தார், ரிஹலு தக்குவான் உசையா பனு லஹியான், இந்த நாலு கூட்டத்தார் வந்து என்ன செய்கிறாங்க, ரசூல்லாட்டை வந்து எங்களுக்கு வந்து ஒரு கூட்டத்தார் அனுப்பி வைங்க, எங்களுக்கு எதிரிகள் அச்சுறுத்தல் இருக்கிறது. இவங்க ரசூல்லா கூட அக்ரிமெண்ட் பண்ணியிருந்த ஒரு கூட்டத்தார்கள், பாதுகாப்புக்கு வேண்டி சிலரை கேட்டு கூட்டிகிட்டு போனாங்க. 70 பேர் ரசூலை அனுப்பி வச்சாங்க நம்பி. ஒரு ஒரு பேரை மவுனா என்ற இடத்துல வந்தவனு நினைச்சாங்க, ஆட்கள்லாம் ரெடியாக தயார் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த 70 கொலை பண்ணிவிட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி வந்தவுடனே குணுத்துலாம் வந்தாங்கன்ற இடத்துல ஒரு மாத காலம் அவர்களுக்கு எதிராக இந்த மாதிரி நாசமாக்குவாயாக அழிப்பாயாகண்டு ஒரு மாத காலம் ரசூல்லா குணுத்துவதற அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க. அப்போ இந்த சம்பவம் புகாரில் 3064, 4078, 4090 இதெல்லாம் அந்த புகாரில் வருகிறது. அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம்னு கேட்டால், அந்த வந்த நாலு கூட்டத்தார் இருக்காங்கல்ல, மகா கெட்டவங்கன்னு ரசூல்லாவுக்கு தெரியலை, நல்லவங்க நினச்சி அனுப்பி வைக்கிறாங்க ஒரு 70 பேரை, 70 பேரை கொள்ளுவாங்கன்னு தெரியலை, 70 பேர் ஷஹீதாயிருவாங்கன்னு தெரியாமல் நம்பி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு இவங்க கெட்டவங்க நல்லவங்கன்னு பிரித்து அறிய ஏழைன்னு சொன்னால் நம்ம எப்படி அறிகிறது, யாராவது என்னுடைய வழியை நேஸ் பகைத்து கொண்டீர்களையானால் அவருக்கு எதிராக போர் செய்வோம் நல்லா இப்படி சொல்லுவான், பகைத்து கொள்வது இந்த அல்லாஹ் இதை சொல்வதாக இருந்தால் வழிக்கு அடையாளத்தை சொல்லணும், வழி இறை நேசருக்கு இந்த மாதிரி உள்ளவங்க இறை நேசரு, இந்த அடையாளத்தை பார்த்து நீங்கள் அவங்கள்ட்ட முழுங்க நடந்துக்கிறங்க, அப்படி இல்லைன்னா ஏன் நான் உங்களுக்கு எதிராக நான் போர் செய்வேன்னு அல்லாஹ் சொல்கிறதா இருந்தால் அவுளியாக்களுக்கு அடையாளத்தை சொல்லணும். அடையாளம் என்னென்னு கேட்டால் தக்குவா தான் அடையாளம், அல்ல அடையாளம் சொல்லலாம், என்ன அடையாளம், உனக்கெல்லாம் கண்டுபிடிக்க இயலாத ஒரு அடையாளம். அப்போ நமக்கு கண்டுபிடிக்கும் விதமாக ஒரு அடையாளத்தை இறைநேசர்களுக்கு அல்லாஹ் சொல்லி தராமல் இருக்கும் பொழுது
இப்படி ரசூலுல்லா அல்லாஹ் சொல்லுவானா, என் நேசர்களை பகைத்து கொண்டீர்களேயானால் நான் வந்து உங்களுக்கு எதிராக போர் செய்வேன் அப்படின்னு சொல்வதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னுட்டா, உக்கல்ங்கிற ஒரு ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு 8 பேர் என்ன செய்கிறாங்க, வர்றாங்க மதீனாவுக்கு. நாங்கள் இஸ்லாத்தில் ஏற்றுக்கிட்டோம்னு சொல்லி வந்து அங்கே ரசூலுல்லா மஸ்ஜித் நபவியில் தங்க வச்சிடுறாங்க. தங்க வச்சு அங்கே உள்ள ஜக்காத்துடைய ஒட்டகங்கள் இருக்கும்ல, அதில் பாலை கறந்து நீங்கள் குடிச்சிக்கிறங்க, இங்கே தங்கிக்கிறங்க என்று ரசூலுல்லா சொல்கிறாங்க. அவங்க நடிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க, ரசூலுல்லாக்கு தெரியல. நம்பி என்ன செஞ்சாங்க, அவங்கள வந்து அங்கே தங்க வச்சாங்க. நேரம் பார்த்து என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ஒட்டகத்தை மேய்க்கக்கூடியவர்களை கொலை பண்ணிவிட்டு இருந்த ஒட்டகத்தை நான் ஓடிட்டு போயிட்டாங்க, இருந்த ஒட்டகத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. பிறகு ரசூலுல்லா வந்து காலையில் பார்த்தாங்கன்னா ஒட்டகத்தை மேய்ப்பரும் கொல்லப்பட்டு கிடக்கிறாரு, ஒட்டகத்தையும் காணாம். உடனே ஆள் அனுப்பி, எங்கே இருந்தாலும் ஆட்களை பிடிச்சிட்டு வாங்க என்று அனுப்பி வைத்து பிடித்து வரப்பட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, மரண தண்டனை கொடுக்கப்பட்டார்கள்ங்கிற செய்தி இருக்குது. இது புகாரில் 3018, 6805, 233, 4610, 6802 இவ்வளோ ஹதீஸுகள்லையும் இந்த சம்பவம் இருக்குது. இந்த சம்பவம் எதை சொல்கிறது, இந்த தங்க வகைக்கு நான் இஸ்லாத்தில் ஏற்றுட்டு வந்தாங்க இல்லை, அவங்க நல்லடியார் ரசூலை நினைக்கிறாங்க, ஆனால் கெட்டவங்களை நடந்துருக்காங்க. அவன் நல்லவங்கன்னு சொல்லி தான் பள்ளிவாசலில் தங்க வைக்கிறாங்க, ஜக்காத் ஒட்டகத்திலேருந்து இங்கே பால் கறந்து குடிங்கன்னு சொல்ல வைக்கிறாங்க. அவன் கொலை செய்கிற நோக்கத்துலேயும் கொள்ளையடிக்கிற நோக்கத்துலையும் வந்திருக்கிறான். அந்த ஒட்டகத்துடைய மேய்ப்பறை கொலை செய்ய வேண்டும், இருக்கிற ஒட்டகத்தெல்லாம் ஓட்டிக்கிட்டு போய் ஒன்று திருடர்களாக வந்திருக்கிறாங்க. திருடனை கண்டுபிடிக்க வேண்டிச்சா, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு திருடர்களை கண்டுபிடிக்க இல்லை. இவங்க என்ன இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது, அவுளியாக்களை நீங்கள் பகைத்து கொண்டால் நான் வந்து உங்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய வேண்டாம். யார் இப்போ அவுளியான்னு இப்படி அல்லாஹ் கேட்டால் நம்ம மறுமையில் நம்ம கேட்கணுமே, யாரெல்லாம் அவுளியான்னு எனக்கு எப்படி தெரியும், நீ சொல்லி தரலையே, இன்னென்ன மாதிரி இருக்கிற ஆளுக்கு அவுளியான்னு தெரிஞ்சாதானே அவரை பகைக்கிறதுங்கிற பேச்சு வரேன். இது இந்த மனிதர்களை வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, பெரியார்கள் மகான்கள்ங்கிறத ஒரு முக்கியத்துவத்தை உண்டாக்குவதற்காக வேண்டி இது புனைந்து நபியின் பெயரால் புனையப்பட்ட ஒரு செய்தி தானே தவிர, இந்த அவுளியா வணக்கம்லாம் செய்கிறாங்க இல்லை, அவங்களுக்காக வேண்டி புனைந்த செய்தியாக இருக்குமே தவிர இது வந்து ஆத்தண்டிக்கான செய்தியாக இருக்கவே முடியாது. ஏன்னாட்டால் இவ்வளவுக்கு மாற்றமாக இருக்குதுல, நான் சொல்கிற இவ்வளவு சம்பவத்துக்கு மாற்றமாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால், மறுமை நாளில் ஹவுலுல் கௌசர் தடாகத்தில் மஹசரில் கடை உச்சி வெயில் இருக்கும், மண்டையெல்லாம் காயிற மாதிரி இருக்கும், அந்த நேரத்தில் அந்த ஹவுலுல் கௌசர் தண்ணியை குடித்தாங்கன்னு சொன்னால் அந்த விசாரணை முடிகிற வரைக்கும் தாகம் இருக்காது. அந்த மாதிரியான ஹவுலுல் கௌசருங்கிற ஒரு தடாகம் இருக்கும், அதனுடைய பொறுப்பாளராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லாம் நியமித்திருப்பான். அப்போ என்ன செய்வாங்கன்னா, தண்ணிக்கு தண்ணியை நோக்கி ஒருத்தராக வருவாங்க. ஆனால் யார் அனுமதிப்பாங்கன்னு கேட்டால், நல்லவர்களை தான் அனுமதிப்பாங்க, கெட்டவங்களுக்கு அனுமதி கிடையாது. அப்படி இந்த தண்ணீரை நோக்கி வரும் பொழுது சில சகாபாக்களும் வருவாங்க, எங்கே அந்த தண்ணீர் அருந்துவதற்காக. ஆனால் மலக்குமார்களும் நில்லு, உனக்கு அனுமதியை தடுத்துருவாங்க. வர்றது சகாபாக்கள், மலக்குமார்கள் பார்த்துட்டு என்ன செய்வாங்கன்னா தடுப்பாங்க, ஏய் வராதே உனக்கு அனுமதி இல்லைன்றவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேருந்து பார்ப்பாங்க, சகாபாக்கள் நம்ம தோழர்களாச்சா இவங்களை போய் தடுக்கிறாங்களே, ஏன்னா ரசூலுல்லாஹ் தெரியுமில்ல வாழ்ந்த காலத்தில் அவங்க பார்த்தவர்கள், அவங்களோட உடன் இருந்தவர்கள், அவர்களோட ஒன்று மண்ணாக பழகினவர்கள், அப்படியா இருந்தவர்கள்னு தெரிந்து கொண்டு என்ன செய்வாங்கன்னு ரசூல்லா சொல்லுவாங்க, அஸ்ஹாபி அஸ்ஹாபி அவங்களாம் என்னுடைய தோழர்கள் விடுங்கம்பாங்க. மலக்குமார்கள் வந்து தடுக்கிறாங்க, ரசூல்லா என்ன செய்கிறாங்க, என் தோழர்கள் என் தோழர்கள்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால், யா முஹம்மத் லா ததரி மா அஹ்தசு பாதக், முகமதே உனக்கு பிறகு இவர்கள் என்னென்னலாம் செஞ்சாங்கன்னு உனக்கு தெரியாது, நீ இருக்கும்போது உன்ட்ட சகாபியாக இருந்திருக்கிறாங்க, உனது மரணத்திற்கு பிறகு அவங்க என்னென்னலாம் புதுசு புதுசாக உண்டாக்குன்னு உனக்கு தெரியுமா, நீ இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுடைய செயல்கள் நீ அறிந்திருப்பாய், உன்னுடைய மரணத்திற்கு பிறகு அவங்க என்னென்ன செஞ்சாங்கன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான், சொல்லி தடுத்துருவான், புதுசு புதுசாக உண்டாக்குனாங்கன்னு. அப்போ புதிது புதிதாக சில காரியங்களை எல்லா சகாபியும் இல்லை, சில சகாபாக்கள் உண்டாக்கி ஜக்காத்தை கொடுக்க மாட்டேன்னு மறுத்தாங்களே இல்லையா, ரசூலுல்லா மௌத்தான பிறகு அபூபக்கர் ஆட்சியில் ஜக்காத்து தரமாட்டோம்னு சொன்னாங்க ஒரு சாரார். இப்படி எல்லாம் தடம் புரண்டு போனவர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, ஆனால் ரசூலுல்லாவுக்கு தெரியாது, அவங்க சஹாபின்னு நினச்சிருப்பாங்க, ரசூலுல்லா நினச்சிருப்பாங்க நல்ல மக்கள், நம்ம பழகுன மக்களாச்சு வாங்கன்னு சொல்லி கொடுக்கும்போது தடுக்கப்படுது. அப்போ என்ன செய்கிற, இதில் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால், நீங்கள் யாரை சஹாபின்னு நினைக்கிறீங்களோ அவங்க சஹாபியாக இருக்க மாட்டாங்க மறுமையில், உங்களுக்கு தெரியாது, ரசூலுல்லாவுக்கு தெரியாதுங்கிற அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் நினைத்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அல்லாஹ் என்ன செய்கிறான், உன் தோழர்கள் கிடையாது, நீ இருக்கிற வரைக்கும் தோழர்களாக இருந்தாங்க, நீ போன பிறகு அவங்களெலாம் தடம் மாறி போன ஆளுக்கு
என்று சொல்லக்கூடிய செய்தி வந்து புகாரியில் 3349, 3447, 6526, 4740, 4626, 4625 இவ்வளோ இடங்கள்லையும் இந்த சம்பவம் புகாரில் நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் எதை காட்டுது? எந்த ஒரு நல்லடியாரை நம்ம கண்டுபிடிக்க எல்லாரும் காட்டு. நல்லடியார் அவுளியான் இருக்காங்களே, அவுளியாக்கள் இருப்பாங்க, நேசர்கள் இருப்பாங்க. இந்த இருக்கிற சபையை கூட எத்தனை நேசர்கள் இருக்கலாம், நல்லா விரும்பக்கூடிய நேசர்கள் இருக்கும், நமக்கு தெரியாது. நம்ம சாதாரண ஆளுக்கு நினச்சிட்டு இருப்போம், உண்மையில் அவர் அல்லாஹ் நேசிக்கிறவர் இருப்பார், அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அந்த மனிதருக்கு கூட தெரியாது நம்ம சரியாக இருக்கிறோமா இல்லையாண்டு, ஆனால் அல்லாஹ்வுக்கு தான் கண்டிப்பாக தெரியும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நேசரை பகைக்காதீர்கள்னா எப்படி நேசர் கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிச்சா தானே பகைக்கிற பேச்சே வரும். முனாஃபிக்கள் இருந்தாங்க, தொழுகை நோன்பு எல்லாத்துலேயும் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க, முனாஃபிக்காக இருந்தாங்க. வெளிப்படையாக ரசூல்லா காலத்தில் முனாஃபிக்கள் இருந்தாங்க, தொழுகைக்கு வருவாங்க, போருக்கு கூட போவாங்க, ரசூல்லாவுடைய பக்கபலமாக இருப்பாங்க, முஸ்லீம் மாதிரி இருப்பாங்க, இந்த பக்கம் வந்தால் உங்களை சேர்ந்தாள்னு சொல்லுவாங்க. ஆனால் முஸ்லீம்கள்லாம் அவங்கள பற்றி எப்படி நினைப்பாங்க? நம்ம ஆள் நினைப்பாங்க, நம்மளை சேர்ந்தவங்க நம்மளோட இருக்காரு, அப்படி தான் எல்லோரும் நினைக்குவாங்க. அதனால் வந்து வெளிப்படையாக நம்ம கணிக்கிற கணிப்புகள்லாம் அடிபட்டு போயிடும் என்பதை பார்க்குறோம். அதே மாதிரி மறுமை நாளில் ஒரு 3 பேர் எல்லாம் விசாரிப்போம், ஒரு ஆலிம், ஒரு ஷஹீது உயிர் தியாகி, ஒரு செல்வந்தர், இவங்களெல்லாம் விசாரிப்போம். செல்வந்தர்கிட்ட கேட்போம், உனக்கு நிறைய பணம் கொடுத்தனே, என்ன செஞ்ச? நான் வாரி வாரி உனக்காக தான் வழங்கினேன். நீ வாரி வாரி வழங்கின, எனக்காக வழங்கலை. எதுக்கு வழங்கின? வள்ளன்னு பேர் வாங்குறக்காக வழங்கினேன். பேர் வாங்கி சீழ்த்துட்டு போங்கன்றான்லாம். அப்போ நம்மளாம் என்ன செய்வோம்? பணக்கு வள்ளலாக இருக்காரு, சொர்க்கத்துக்கு போக நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அல்லாஹ் என்ன செய்கிறான்? வள்ளலை பிடிச்சி நரகத்துக்கு கொண்டு போங்கங்கிறான். ஒரு ஆலிமை கூப்பிட்டு விசாரிக்கப்படும், என்னப்பா உனக்கு கல்வியை தந்தனே, என்ன செஞ்ச? நான் பிரச்சாரம் பண்ணினேன், உனக்காக தான் பிரச்சாரம் பண்ணேன், எனக்காக பண்ணியா? ஆலிமும் அறிஞரு மேதைன்னு பாராட்டணும் தானே பண்ணினேன், பாராட்டிட்டாங்க, உலகத்தில் உனக்கு கிடச்சி போச்சு, இவனை இழுத்துட்டு போங்க. இன்னொரு ஆள் ஷஹீத் உயிர் தியாகி, உனக்கு உடல் வலிமையை கொடுத்தனே, ஆரோக்கியத்தை கொடுத்தனேன்னு என்ன செஞ்ச? நான் என் உயிரே உனக்காக தியாகம் பண்ணிட்டேன்னு அவன் சொல்லுவான். அல்ல என்ன செய்வான்? நீ உயிரை தியாகம் பண்ண எனக்காக பண்ண, உன்னுடைய மரணத்துக்கு பிறகு உன்னைய மாவீரண்டு மக்கள்லாம் போற்றணும் என்பதற்கு தான் செய்தாய், போற்றி விட்டார்கள். அப்போ நம்ம கணிப்பு எதுவுமே முடி கண்டுபிடிக்க முடியலை. நம்மளாம் ஷஹீதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், ஷஹீத் இல்லாமல் போயிடுறாரு. நம்மளாம் வள்ளல் நினச்சிக்கிட்டு இருப்போம், இல்லாமல் போயிடுறாரு. அப்போ நம்மளாம் பெரிய மார்க் அறிஞர் நினச்சிக்கிட்டு இருப்போம், இல்லாமல் போயிடுறாரு. அப்போ என்ன அது உங்களுக்கு கணிக்க இயலாது? இந்த ஆதாரங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய செய்தி என்னென்று கேட்டால், எந்த ஒரு மனிதனும் இறை நேசர் என்று எந்த மனுஷனுக்கும் கணிக்க இயலாது. வஹியின் மூலமாக சிலரை பற்றி அல்லாஹ் அறிவித்து கொடுத்தால் அவரை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்ல முடியும். ரசூலுல்லாஹ் அறியது அபூபக்கர் சொர்க்கவாசி, உமர் சொர்க்கவாசின்னாங்கல்ல, இப்படி அல்லாஹ் அறிவித்து கொடுத்த சிலரை தவிர மற்ற யாரை பற்றியும் சொர்க்கவாசி என்று நம்ம அறிய முடியாது, நல்லடியார் என்று, அவுளியா என்று அறிய இயலாது. இப்போ இந்த ஹதீஸுக்கு வாங்க. இந்த ஹதீஸுடைய முதல் பாட்டு என்ன சொல்லுது? மண் ஆதாளி வலியன் பகது ஆதன் துகுபில் ஹர்பி, எனது நேசரை எவனாவது பகைத்து கொண்டால் அவனுக்கு எதிராக நான் போர் பிரகடனம் செய்கிறேன். இப்படி எல்லாம் சொல்லுவான், சொல்லியிருப்பானா? சொல்கிறதா இருந்தால் நமக்கு அந்த அவுளியாவை அறியக்கூடிய அந்த வழிமுறையை சொல்லி தந்து தானே எல்லாம் சொல்லுவான். அவுளியாக்களை பகைக்கக்கூடாது என்றால் இன்னன்னார் அவுளியாக்கள், இவங்களோட பகைச்சிக்கிறாதீங்கன்னு சொல்லணும். அவுளியாக்கள் உனக்கு கண்டுபிடிக்க இயலாதுன்னு சொல்லிவிட்டு பகைக்காதன்னா எப்படி அது? நமக்கு தான் கண்டுபிடிக்க இயலாத. அதனால் அந்த ஹதீஸ் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருந்தாலும் சரி, இஸ்லாத்தினுடைய அடிப்படையே தகர்க்கக்கூடியதாக இருக்குது. மனிதனுடைய உள்ளங்களில் உள்ளதை அறியக்கூடியது அலியமுன் பிதாத்தி சுதூர், உள்ளத்தில் உள்ளது அறியக்கூடியது என்பது அல்லாஹ்வுடைய தன் பண்புல ஒரு பண்பாக இருக்கிறது. அது அவுளியா நம்ம கண்டுபிடிச்சா என்ன ஆயிரும்? அவர் மனசில் உள்ளதை நம்ம அறிஞ்சோன்னு வந்துடும். அப்போ இறைத்தன்மை இருந்தால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அதனால் இந்த ஹதீஸுடைய பேசிக் முதல் விஷயமே சரியில்லாமல் இருக்கிறது. அடுத்து என்னென்னு கேட்டால், இன்னொரு அடுத்த பாயிண்ட், அவரை நான் நேசித்து விட்டேன் என்று சொன்னால் அவருடைய கையாக நான் ஆயிடுவேன். அல்லாஹ் வந்து கீழே அவர் போய் மேலேயும் போகிறார் பாருங்க, அவர் பார்க்குற பார்வையாக நான் ஆயிடுவேன். அல்லாஹ் அவருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு துணையாக அல்லாஹ் வந்து நிற்கிறான் பாருங்கள். எல்லாம் என்ன செய்வானா? அவர் பார்க்கிற பார்வையாக நான் ஆகிவிடுவேன், அவர் கேட்குற கேள்வியாக காதாக நான் ஆகிவிடுவேன், அவர் நடக்கிற காலு ஏங்காலு தான், அவர் பிடிக்கிற கை ஏங்கை தான் சொல்கிறதற்க. இப்படி அல்லாஹ் பற்றி சொல்லலாமா? அல்லாஹ் எப்படி நானாக நீங்களாக இப்படி ஆகுமா? படைப்பு நம்ம இப்படி ஆகுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லைஸ கம் மிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவும் கிடையாது. குர்ஆனில் அல்லாஹ் வந்து அவனை பற்றி நமக்கு சொல்லித்தருகிறான். எப்படி? லைஸ கம் மிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவுமே கிடையாது. 42வது சூராவில் 11வது வசனத்தில் இருக்கிறது.
பதினாறாவது அத்தியாயத்தில் பதினேழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அஃபமை யஹுலுக்கு கமல்லா யஹுலுக்கு, படைப்பவன் படைக்காதவனை போன்றவனா, நான் படைக்கிறவன் அவர் படைக்காதவர், நாங்கள் ரெண்டு ஒன்றாண்டு அல்லாஹ் கேட்குறான். படைப்புகளுக்கு நீங்கள் படைப்புத்தன்மையை கொடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன கொடுக்குறீங்க, படைக்கப்பட்ட ஒரு மனுஷன் வந்து அல்லாஹ்வுடைய பார்வையைப் போல் பார்க்குறான், அல்லாஹ்வுடைய கேள்வியைப் போல் கேட்குறான், அல்லாஹ்வுடைய கையைப் போல் பிடிக்கிறான், அல்லாஹ்வுடைய காலை போல நடக்கிறான் என்று ஒரு மனிதனை பற்றி நினைத்தீர்களேயானால் அதுக்கு தான் அந்த கேள்வியை கேட்குறான். அஃபமை யஹுலுக்கு, படைக்கிறவன் கமல்லா யஹுலுக்கு, படைக்காதவனை போலவா அஃபலா ததக்குனு, சிந்திக்க மாட்டீர்களா, நல்லா கேட்குறான். அப்போ படைப்பவனுக்கு நிகராக படைப்பினங்கள் சொல்லப்படும் என்று சொன்னால் அது எந்த ஹதீஸில் வந்தாலும் அது பொய்யது. அல்லாஹ்வை போல ஒரு மனிதன் இருக்கிறான் என்று வந்தால் இப்படி பொய்யா, அதான் தௌஹீத், அதான் இஸ்லாமே தானே. இஸ்லாமே வந்து அல்லாஹ் வேறு அடியான் வேறு, அதை சொல்வதற்கு வந்த மார்க்கம் தான் இஸ்லாம்ங்கிறது. அதை அதனால பெரிய பெரிய நபிமார்களையெல்லாம் துன்பத்திற்கு எல்லாம் உள்ளாக்குறான், நான் தான் எல்லாம்னு காட்டுறதுக்காக வேண்டி. அப்போ இதையும் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம எல்லாரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய சூரத்தில் இஹ்லாஸ் ஸ்கூல் ஹோல்லா சூறா இருக்குது பாருங்கள், அதில் என்ன இருக்குது, உலம் எக்குள்ளோ குஃபுவன் நகத், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது, அவனுக்கு நிகராக அவுளியாக இருக்கிறாங்கன்னு இருக்குது, அவனுக்கு நிகராக யாரும் இல்லைன்னு நல்லா சொல்லி காட்டுக்கிறான். ஆ, அவளி அவனுக்கு நிகராக இருக்கிறாங்க, அவன் கை மாதிரி அவங்க கை, அவன் கால் மாதிரி அவங்க கால், அவனுடைய பார்வை மாதிரி அவங்களுடைய பார்வை, அவனுடைய கேள்வி மாதிரி அவங்களுடைய கேள்வின்னு சொன்னால் அதான் அவனுக்கு நிகராக உள்ளது. அதுதான் அல்ல இல்லைங்கிறான், குளம் எக்குள்ளோ குஃபோன் நகத், அவனுக்கு நிகராக யாருமே இல்லை என்றெல்லாம் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரி உதாரணம் காட்டக்கூடிய ஆட்களுக்கு ஒரு கடுமையான கேள்வியை வைக்கிறான். யாசின் சூராவில் 78வது வசனத்தில் லரபலனா மசலன், இந்த மனிதன் வந்து எனக்கு உதாரணம் சொல்லுகிறான். இதெல்லாம் உதாரணம் தான், இது இந்த அவுளியாவில் இந்த ஹதீஸில் வர்றது இதான் உதாரணம். எப்படி கையாயிருவேன் காலாயிருவேன்னு சொல்லி எனக்கு போய் மனிதன் உதாரணம் சொல்கிறான். உன் அசிய ஹல்கா, நான் அவனை படைத்திருப்பதை மறந்து விட்டான். அடே, நான் உன்னை படைச்சிருக்கிறேன், என்னோட அவனை போட்டு அடியானை போட்டு ஒப்பிட்டு காட்டுறியாடா, நல்லா கேட்குறான். அப்போ அல்லாஹ்வுக்கு நிகராக வந்து இந்த மாதிரி உதாரணங்கள் சொல்லவே கூடாது. ஃபுலா தல்ரி போல் இல்லாஹி லம்சால், அல்லாஹ்வுக்கு எந்த உதாரணமும் காட்டாதீர்கள் நல்லா சொல்லி காட்டுகிறான். இவ்வளவுக்கு மாத்தமாக இதில் என்ன வருது, அவுளியான்னு சொல்லக்கூடியவர் அல்லாஹ்வுடைய கையாயிருவாராம். அல்லாஹ்வுடைய கைன்னு என்ன அர்த்தம், என்ன ஒன்றாலும் செய்வார் அர்த்தம். அல்லாஹ் அப்போ அல்லாஹ்வுடைய கையை அல்லாஹ்வுடைய காலாக போனால் செத்தார். அப்போ அல்லாஹ் செத்துட்டான், அப்போ அல்லாஹ்வுடைய கையாக இருந்தார்ல, அல்லாஹ்வுடைய காலாகத்தான் அவுளியாக இருந்தார், அல்லாஹ்வுடைய பார்வையாக தானே இருந்தார், இன்னை வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கணுமே. அல்லாஹ்வுடைய முக்கியமான சிபத்து என்ன, ஹையுல் கையும், என்றென்றும் நித்திய ஜீவன், நிரந்தரமாக இருப்பவன், சாகாதவன், அதான் அல்லாங்கிறவன். நீ யாரையெல்லாம் அவுளியாங்கிற, இல்லை செத்து போயிட்டாங்களே, அப்போ செத்து போனாங்கன்னா அல்லாஹ்வுடைய கை செத்துருமா, அல்லாஹ்வுடைய கால் செத்துருமா, அல்லாஹ்வுடைய பார்வை செத்துருமா, அல்லாஹ்வுடைய செவி செத்துருமா, அதானே இந்த ஹதீஸ் இப்படி வருது. அப்போ அல்லாஹ் எப்படி ஒரு மனிதனுடைய கையாக காலாக வருவான், இது கட்டுக்கதை. இந்த கட்டுக்கதை ஒரு ஹதீஸில் வருது, ஏதோ ஒரு அறிவிப்பாளர் வழியாக சொல்லப்படுகிறது. ஆனால் இவ்வளோ ஹதீஸுகளில், இவ்வளோ அறிவிப்பாளர் வழியாக சொல்லப்படுற ஹதீஸுகளுக்கும் குரானுடைய போதனைக்கு மாற்றமாக இருக்கும் பொழுது அந்த ஹதீஸு வந்து ஏற்கத்தக்க ஹதீஸாக இல்லை என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து என்னென்னு கேட்டால் அவர் கேட்டதெல்லாம் கொடுப்பேன் அடுத்த ஒரு பாட்டு, அது எத்தனை இஸ்லாமிய அடிப்படையை தகர்க்குது என்கிற விஷயங்களை இன்ஷால்லாஹ் என்ன செய்வோம், அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்ம நாட்டில் வந்து மாட்டு பிரச்சனையை வைத்துக்கொண்டு அவங்க வீட்டில் மாட்டுக்கறி வச்சான், இவங்க வீட்டில் ஆட்டுக்கறி வச்சான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, மனுஷனை கொன்று குவித்து கொண்டிருந்த காட்சியை நம்மளெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்தோம். இன்றைக்கி என்ன கேட்டால், அவங்களெல்லாம் மாட்டு கொழுப்பை திங்க வச்சுவிட்டான்லாம், யார் நம்மளை வந்து மாட்டு திங்கிறான்னு சொல்லிட்டு பிரச்சனையை கிளப்புனாங்களோ, திருப்பதியில் லட்டு தயாரிக்கிறாங்க, திருப்பதி கோயிலில் லட்டு தயாரிப்பாங்க, பெரிய லட்டாக இருக்கும், அது பயங்கர ஃபேமஸானது. இங்கேருந்து யாராவது போனால் திருப்பதி லட்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி விடுவாங்க, அவ்வளோவுக்கு ஃபேமஸ். அது பிரசாதமாக அதான் கொடுப்பாங்க, இந்த கோயில்களில் பிரசாதம் கொடுப்பாங்கல்ல, திருப்பதிக்கு போனாங்கன்னு சொன்னால் அங்கே லட்டு தான் கொடுப்பாங்க. அந்த லட்டில் வந்து என்னென்னா, ஒரு புகார் வந்து அந்த லட்டில் வந்து நெய் சேர்க்கணும்ல, லட்டுக்கு ருசியாக இருப்பதற்கு நெய் சேர்ப்பாங்க, நெய்க்கு பதிலாக மாட்டு கொழுப்பை சேர்த்துருக்காங்க, நெய்க்கு பதிலாக மீன் எண்ணெயை சேர்த்துருக்குறாங்க. இதெல்லாம் அந்த சாம்பிள் எடுத்து போய் டெஸ்ட்டு பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் அது வந்து மாட்டு கொழுப்பு அதில் இருக்கிறது, மீன் எண்ணெய் அதில் இருக்கிறது என்று கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க, அடுத்தவனை மாடுதுன்றான்னு சொல்லிட்டு நம்மளை திங்க வச்சுவிட்டாங்களே, நீ அடுத்தவனை மாடு திங்கிறான்னு இடத்த நீ திண்டு அம்புட்டு லட்டுனே அதானே இருக்குது, எத்தனை அந்த சைவம்னு சொல்லிக்கூட எல்லாருமே எனக்கு சாப்பிட்ருக்காங்களா இல்லையா. இன்னும் சொல்ல போனால் இதை தயாரிக்கிறது யார், நிறுவனங்கள் தயாரிக்கிறது இல்லை,
அது தயாரிக்கிறது யாருன்னா அந்த வைணவர்கள், வைணவங்க சைவம் வைணவன் இருக்குல்ல, அந்த வெங்கடாஜலபதியில் வைணவத்தை சேர்ந்தவர். அதனால் அந்த பிரிவை சேர்ந்த பிராமணர்கள் தான் அதை தயாரிக்கணும், தயாரிக்க தேர்ந்தெடுப்பாங்க. அந்த அதுக்குன்னு ஒரு சுத்தம் பத்தமாக இருக்கிற ஆளுக்க, ஆகமங்களை படித்தவர்கள் பேணக்கூடியவர்கள் தான் தயாரிப்பாளர்கள். அந்த தயாரிப்பாளர் தான் மாட்டு குழுப்பில் செஞ்சுருக்கிறாங்க. யார் தயாரித்தது? ஏதோ ஒரு கம்பெனிக்காரன் தயாரித்தது கிடையாது. அப்போ இவங்கள்ட்ட அந்த மத பக்தி எல்லாம் வந்து மதத்தின் மீது அவங்களுக்கு பக்தி கிடையாது. இது ஒரு வியாபாரம், நீங்கள் அவங்கள நம்பி தானே எவ்வளோ செஞ்சீங்க, அவன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு தான் செஞ்சீங்க. அவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜில் மாட்டுக்கறி இருக்குது, இவன் வீட்டில் மாட்டை கெடுத்துட்டு போகிறான், இப்படி தானே சொல்லி மனிதனை கொண்டுகிட்டு இருந்தீங்க. இப்போ என்ன செய்கிறான் இறைவன்? யாரை நம்பி நீங்கள் இருந்தீங்களோ அவங்க யார்? அவங்க வியாபாரிகள். அவங்க தங்களுடைய லாபத்துக்கான நெய்யில் செஞ்சோம்னா செலவு ஜாஸ்தியாகும், அதுக்கு மேலே மாட்டுக்கொழுவு போட்டால் செலவு கம்மியாக போயிடும், லட்டில் நிறைய லாபம் கிடைக்கும். அப்போ லட்டு தயாரிப்பதற்கு அதிக லாபம் சம்பாதிப்பதற்காக வேண்டி அந்த மிருக குழு இன்னொரு சாம்பிளில் வந்து பன்றி கொழுப்பு கலந்தான் வருகிறது. அப்போ அந்த மாதிரியான சாம்பிளே அது மட்டும் தவுட்டில் வச்சுட்டு இருக்காங்க, பன்றியாக இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியாக அந்த கொழு நெய்க்கு பதிலாக வந்து மீன் எண்ணெய் மாட்டு கொழுப்பு எல்லாம் போட்டு தயாரிச்சிருக்கிறாங்க என்று வந்து பெரிய சர்ச்சை ஆந்திரா முழுவதும் பயங்கரமான ஒரு போர்க்களமாக போய்கிட்டு இருக்குது. அந்த காட்சியை பார்க்குறோம். அதனால் நீங்கள் மாடு இதெல்லாம் பேசுவதெல்லாம் அங்கே மதத்துக்காக கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் மதத்தை பாதுகாக்கிறதுக்கு செய்கிறாங்கன்னு, உங்களை வந்து மாடு வச்சுருக்கான உங்களை வந்து அடிப்பாங்க, அப்புறமா அந்த மாட்டை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி அவங்க தான் செய்வாங்க. உலகத்திலே அதிகமாக மாட்டுக்கறி மாட்டு இறைச்சி ஏற்றுமதி இந்தியா தான், மாட்டுக்கறி திங்காதுன்னு ஒரு சொல்கிறாங்க. அதிகமாக மாட்டு இறைச்சி ஏற்றுவது யார்? இந்த மாட்டுக்காக போராடக்கூடிய இந்த கும்பல் தான். இஸ்லாமிய பேர்களை வைத்து கொண்டு அரபு நாடுகளுக்கு மாட்டு இறைச்சி ஏற்றுமதி பண்ணுறாங்க. இது எல்லாமே பொய்ங்கிறத அந்த இந்து மக்கள் விளங்கணும். இந்துக்களாக இருக்கிறவங்க நம்மளை வச்சு ஏமாத்துறாங்க, மதத்தை சொல்லி தூண்டி விட்டு நம்மளை ஏமாத்துறாங்க. நம்ம எதை வெறுக்க வச்சாங்களே அதை திங்க வச்சுட்டாங்களே. இப்போ அவங்க சிந்திச்சு பார்க்கணும், எதை வெறுக்கத்தக்கதை ஆக்கினார்களோ அந்த மாட்டு இறைச்சியை நம்மளே திங்க வைத்து விட்டார்கள்ங்கிற அளவில் நிலைமை இருக்கிறது. இது ஒரு தகவலுக்காக வேண்டிய சொல்லாமலே.